ஹரியானாவில் ஆட்சி மாறுமா என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. இதற்கு மிக முக்கியமான காரணம் பாஜகவினுடைய ஆதரவாக இருக்கக்கூடிய அந்த எம்எல்ஏக்கள். அதாவது ஏற்கனவே தற்போதைக்கு இருக்கக்கூடிய சூழலில் மொத்தம் 90 உறுப்பினர்களை கொண்டது ஹரியானா சட்டப்பேரவை. அதில் 88 தான் தற்போது இருக்கிறது. ஏனென்றால் 2 பாஜக எம்எல்ஏக்கள் மக்களவைத் தேர்தலில் போட்டியிடுவதற்காக ராஜினாமா செய்துவிட்டனர். எனவே 88 தான் இருக்கிறது. அதில் 40 தற்போது பாஜக ஆதரவு எம்எல்ஏக்களாகவும், 30 பேர் காங்கிரஸ், 10 பேர் ஜேஜேபி அந்த கட்சியை சேர்ந்த எம்எல்ஏக்களாகவும் இருக்கிறார்கள். அவர்கள் தற்போது காங்கிரசுக்கு, ஜேஜேபியை பொறுத்த வரைக்கும் அவர்கள் ஏற்கனவே ஜேஜேடி இந்த கட்சியை பொறுத்த வரைக்கும் பாஜகவுக்கு ஆதரவு அளித்த கட்சியாகத்தான் இருந்திருந்தார்கள். ஆனால் 2 மாதங்களுக்கு முன்பாக பாஜக கூட்டணியில் இருந்து அவர்கள் வெளியேறிவிட்டார்கள். தற்போது காங்கிரசுக்கு தங்களுடைய ஆதரவை அளிப்பதற்கு தயார் என்று அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். சுயேட்சைகள் 3 பேர் பாஜகவுக்கு அளித்த அந்த ஆதரவை திரும்பப் பெறுவதாக அறிவித்த பிறகுதான் இந்த ஆட்சிக்கான பெரும்பான்மை இழந்து விட்டதோ என்ற ஒரு கேள்வி எழுந்திருக்கிறது. காங்கிரஸை பொறுத்தவரைக்கும் ஆளுநரிடம் நேரம் கேட்டிருக்கிறார்கள். அதனால் அடுத்த கட்டத்திற்கு இது நகருமா என்ற எதிர்பார்ப்பு இருக்கிறது. முக்கியமாக ஜேஜேடியில் இருக்கக்கூடிய அந்த 10 எம்எல்ஏக்களும் ஜேஜேடியினுடைய தலைவர் துஷ்யந்த் சௌதாலா சொல்லக்கூடிய விஷயத்தை கேட்பார்களா என்பதுதான் தற்போது மில்லியன் டாலர் கேள்வியாக இருக்கிறது. அந்த அடிப்படையில் தான் இந்த ஆட்சி மாற்றம் என்பது சாத்தியம் என்பதும் அமைந்திருக்கிறது.